நண்பர் சகோதர சகோதரிகளே, சதீஷ்குமாருக்கு போதுமான அளவு ஊழியத்தை ஆண்டவர் அருளியிருக்கிறார். ஊழியத்தை பண்ணி போய்கிட்டேருன்னு சொல்லியிருக்காரு. எனவேதான் கடந்த 30 ஆண்டுகளாக அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதே ஊழியத்தை செய்து கொண்டு போயிட்டு இருக்கேன். எனவே இந்த ஊழியம் மிகவும் பலமான, மிகவும் விலையேறப்பற்ற, அது மாத்திரமல்ல அளவுக்கு அதிகமான ஊழியத்தை தேவன் அருளியிருக்கிறார். ஒருவேளை இன்று நீ ஒரு ஊழியக்காரனா இருப்பா என்றால், ஒருவேளை தேவனால் பயன்படுத்தப்படுகிற நபரா இருப்பா என்றால், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்றால், உயர்த்தப்பட்டிருப்பா என்றால், வேலையில் அல்லது வியாபாரத்தில், குடும்ப விஷயங்களில் அல்லது பொருளாதார விஷயத்தில், சமுதாய விஷயத்தில், அரசியல் விஷயத்தில் அல்லது ஊழியத்தின் விஷயங்களில நீ முன்னேறுகிற போது அதை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் சாதாரணமா இருப்பாங்க. வெறுப்போடு பார்க்கிறவர்கள் அநேகர் இருப்பாங்க. இந்த பொறாமை, இந்த வயிற்றறிச்சல், இதெல்லாம் பிறரை காயப்படுத்துகிற நிலைமைக்கு கொண்டு போகும். அதனால் தானுங்க தாவீது கொன்றது 10,000 என்றும் சவுல் கொன்றது 1,000 என்றும் அன்று அவர்கள் பாடிக்கொண்டு வந்த வேளையில சவுல் அதை கேட்டவுடனே பொறாமைப்பட்டு, தாவீதை என்ன விட அவ்வளவா புகழ்றாங்களே, என்னது தாவீதை அந்த அளவுக்கு கனப்படுத்துறாங்களே, என்னது எல்லாரும் தாவீதை குறித்து அவ்வளவு பெருசா பேசுறாங்களே என்று பொறாமை ஏற்பட்ட சவுல் அன்றிலிருந்து குற்றமே இல்லாம தேவனுடைய கரத்திலே ஒரு பாண்டமாக, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக இருந்த தாவீதின் மீது பகை கொண்டான், காய்மகாரமாய் பார்த்தான் என்று வேதம் சொல்கிறது. அன்னையிலிருந்து தாவீத அட்டாக் பண்றதுதான் பொல்லாதாவி பிடித்திருந்த சவலோட வேலை. அதன் விளைவு என்ன? தயவு செஞ்சு கவனிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த தாவீதை துவேஷித்து தூஷித்து எந்த நேரமும் பகைத்து பழிதீர்க்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த சவுல் தன்னைத்தானே குத்தி மாய்த்து கொண்டான். தன்னுடைய பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள், தானும் அழிந்தான், தன்னுடைய சந்ததியும் அழிந்து போயிற்று. தயவு செஞ்சு கவனிங்க. உன்னை விமர்சனம் பண்ணுகிறவர்களை திரும்ப விமர்சனம் பண்ண வேண்டும் என்பது, ஒருவேளை நீ செய்து கொண்டிருக்கிற வேலை சின்னதா இருக்கும்னா, போதும் இல்லாம இல்லன்னு இல்லாம ஒரு நிலைமையில நீ இருப்பேன்னா விமர்சனங்களுக்கு எதிர் விமர்சனம் பண்ணலாம். இல்ல தேவனுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், பாரமுள்ள பொறுப்புள்ள மனிதன் நீ என்பதை நீ உணர்ந்திருக்கிற மனிதராக இருந்தால் தயவு செஞ்ச கவனி. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை தேவன் உனக்கு அருளியிருக்கின்ற, வியாபாரத்தை தேவன் உனக்கு அருளியிருக்கின்ற, உத்தியோகத்தை, விலையேறப்பெற்ற ஊழியத்தை, சபை ஊழியத்தை செய்து கொண்டு போயிட்டே இரு. விமர்சனம் பண்ணுகிறவர்களுடைய வாயை தேவன் மூடுவார். ஆபேலை தன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிய காயினை தேவன் என்ன செய்தார் தெரியுமா? தேசத்தில் அலைந்து திரிகிறவனாக்கினார். நீதிமானான ஆபேலின் மீது விழுந்தான், அதன் பலன் காயின் அழிவுக்கு நேராய் போனான். தயவு செஞ்சு கவனிங்க. இந்த பொறாமையினால முன்னேறி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து துவேஷிக்கிற, தூஷிக்கிற, காயப்படுத்துகிற, விமர்சனம் பண்ணுகிறவர்களை ஜாக்கிரதையா கவனிச்சோன்னா, இதனால் அழிந்து போவது அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் சந்ததி அழிந்து போனது, அவர்கள் வம்சமே அழிந்து போனது, அவர்களுக்கு பிறகு உள்ள தலைமுறைகள் கூட அழிந்து போனது. காயினுடைய சந்ததி நாசமா போச்சுங்க. சவுலுடைய சந்ததி அட்ரஸ் இல்லாமல் போனது. காரணம் என்ன தெரியுமா? பொறாமையும் துவேஷமும். அன்று பகைத்த பொறாமையினால் நிறைந்த அந்த ஒரு மனிதனை மாத்திரமல்லாமல் சந்ததி சந்ததி முழுக்க அது நாசம் பண்ணிவிடும். கால்வரி செம்பிள் சபையே, தயவு செஞ்சு யாரையும் பகைக்காதீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பானவர்களே, யாரையுமே தூஷிக்காதீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, முன்னேற்றம் அடைகிறவர்களை பார்த்து பொறாமைப்படாதீங்க. ஒருவேளை காரணமே இல்லாம உன்னை யாராவது தூஷித்தால், உன்னை பகைத்தால், நீ பெற்றிருக்கின்ற பொறுப்பு, உனக்குள் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள், அவைகள் மிகவும் விலையேறப்பெற்றவை, தேவனை கணப்படுத்துபவை என்று நீ ஒருவேளை முன்னேறி கொண்டிருப்பாய் என்றால், தேவன் உனக்கு அருளிருக்கிற பொறுப்புகளிலே தொடர்ந்து அதை முழுமைப்படுத்த முயற்சி செய். திரும்ப நான் ஞாபகப்படுத்துகின்றேன், நாய் குறைச்சுக்கிட்டே இருக்குங்க. அதுக்காக யானை ஒரு காலம் திரும்பி பதில் சொன்னதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? யானைக்கு தெரியும் தான் யானை என்பது, அதே போல யானைக்கு தெரியும் அது நாயின்னு. எத்தனை நாய்கள் வந்து குறைச்சாலும் கூட யானைக்கு தெரியும் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே கூட தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற, தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிற, தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆவிக்குரியவர்கள், முன்னே போக வேண்டியவர்கள், பின்னிட்டு திரும்பி பார்க்க வேண்டியவர்கள் நாம் அல்லவே அல்ல. வேதம் தெளிவாக சொல்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓட வேண்டுமே தவிர பின்னிட்டு திரும்பி பார்ப்பது கூடாது.
உன்னை அவமானப்படுத்துவோர் இருப்பார்கள், காயப்படுத்துவோர் இருப்பார்கள், விமர்சிப்போர் இருப்பார்கள், குற்றம் சொல்வோர் இருப்பார்கள், நிந்திப்போர் இருப்பார்கள். அவங்கள பத்தியே நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா உன்னால முன்னேறவே முடியாது. யோசேப்பை அவனுடைய சகோதரர்களே நிந்தித்தார்கள், சகோதரர்களே பாடுபடுத்தினார்கள், வேதனைக்குட்படுத்தினார்கள், பகை கொண்டார்கள். அவங்கள பத்தியே நினைச்சு 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 யோசேப்பு தன்னுடைய நேரத்தை வீணாக்கவில்லை, தன் எதிர்காலத்தையும் அவன் கெடுத்துக் கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவித்த போது, பிதாவின் வேலைகளை செய்து கொண்டிருந்த போது, பரிசேயர்களே, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்களே, யூதர்களே, அவருடைய ஜனங்களே, எவ்வளவாய் குற்றம் சொன்னார்கள், எவ்வளவாய் துவேஷித்தார்கள், எவ்வளவாய் தூஷித்தார்கள். பிசாசுகளை அவர் துரத்திய போது, இந்த பிசாசுகளுக்கெல்லாம் இவர் தலைவன் என்று சொல்லி எந்த அளவுக்கு தூஷிச்சாங்க. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து தமக்கு அருளப்பட்ட வேலை, தமக்கு அருளப்பட்டிருந்த அந்த ஊழியம் மேன்மையானது என்பதனால் அந்த பணியை முடிக்க வேண்டும் என்று அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். மௌனமாக சகித்து கொண்டு வார்த்தைகளின் அடிப்படையில் போதிக்க வேண்டிய மேன்மையான போதனைகளை செய்து கொண்டே, அழிந்து போய்க் கொண்டிருந்த ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொண்டே, பலவீனமாக இருந்தவர்களை பலப்படுத்திக் கொண்டு பிதா தம்மிடத்தில் ஒப்படைத்த வேலைகளை பூர்த்தி செய்தார். காரணம் என்னவென்றால், அவர் சாந்த குணம் உள்ளவர் என்பதினாலே விவேகத்தோடே நடந்து கொண்டார். அநேக சந்தர்ப்பங்களில் இயேசு கிறிஸ்துவை வருத்தி கேள்வியெல்லாம் கேட்டபோது மௌனத்தைத்தான் அவர் பதிலாக கொடுத்தார். சைலன்ஸ் இஸ் இன்டெலிஜென்ஸ் லாங்குவேஜ். ஞானமுள்ளவர்களுடைய பாஷை மௌனம். அன்று அலெக்சாண்டரை போன்ற ஒரு மகா பெரிய சக்கரவர்த்தியே எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வ கோளாறுல பேசணுங்கிற முயற்சி செய்து மூடன் என்று அந்த சந்தர்ப்பத்தில் சரித்திரத்தில் இடம் பிடித்து விட்டான். தயவு செஞ்சு எல்லா விஷயமும் எனக்கு தெரியுங்கிற யோசனையோ, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணமோ வரவிட்டுடாதீங்க. எப்போ மௌனமா இருக்கணும், எப்போ வாயை திறக்கணுங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டா அது அவ்வளவு நல்லதுங்க. மீனுக்கு கூட ஒரு பாதுகாவல் என்பது எப்போ வாயை திறக்கணுமோ திறக்கணும், எப்போ வாயை மூடணுமோ மூடி இருக்கணும். தூண்டில் மேலிருந்து வருது, அந்த தூண்டில் ஒரு இறை இருக்கு. இப்போ வாய் மூடி இருக்கணுமா திறந்திருக்கணுமா சொல்லுங்க? தூண்டிலுக்கு முன்னால மீன் தன்னோட வாயை திறக்கணுமா வாயை மூடி இருக்கணுமா? ஒரு தூண்டிலுக்கு முன்னால ஒரு திட்டத்தோட கூட இறை அதில் வச்சு தனக்கு முன்னால வர்ற அந்த ஆகாரத்தை பார்க்கும்போது மீன் தன்னோட வாயை மூடிக்கிச்சுன்னா தன்னுடைய உயிரையே காப்பாத்திக்கும். நண்பர் சகோதர சகோதரிகளே, எப்பொழுது நம்ம வாயை நாம மூடிக்கணுங்கிறத நம்ம அறிஞ்சிருந்தா நம்முடைய குடும்பத்தை காப்பாத்திக்குவோம், நம்ம சாட்சியை நம்மளால காத்துக்க முடியும், ஊழியத்தை சபையை நிச்சயமா காத்துக்க முடியும். இந்த விஷயத்தை தயவு செஞ்சு மறந்து போயிடாதீங்க. சோ எது நிஜமான ஞானம், எப்பொழுது பேசணும், எப்ப மௌனமா இருக்கணும் என்று அறிந்திருப்பதுதான் உண்மையான ஞானம்.